ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் 20 அதிகாரத்திற்குள் நாம் இருக்கின்றோம். இந்த 20 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் என்ன என்பதை தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு மீண்டுமாக இந்த அதிகாரத்திற்கு முன்னிட்டு ஒரு வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். தந்தை அவர்களே, உங்களிடம் உங்ககிட்ட வந்து நான் ஒன்று சொல்லியே ஆகணும். அது என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. ரைட், நான் ரெடி ஆகிக்கிறேன். ரெடி ஆகிக்கோங்க. அதோட இன்னொன்று என்னன்னா, இது இனிமே சொல்லாதீங்கன்னு சொல்லணும். அதுதான் நான் சொல்ல வேண்டிய. ரைட் ரைட், ஓகே. என்னன்னா, போர் அடிக்கும்னு ஒன்று சொல்லவே சொல்லாதீங்க. அப்படியா? ஆமா, உண்மையா? இந்த இணைச்சட்டத்தை மட்டும், அது ஒரு ட்ரையான சப்ஜெக்ட், திரும்ப திரும்ப வரும், போர் அடிக்கிற மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா தொடக்கத்தில் இருந்ததுக்கும் இப்போதைக்குமே ஒரு மாபெரும் வித்தியாசம், ஒரு ஆர்வம், ஒரு ஒரு கிளிகிழப்பு. என்ன இந்த சாப்டர், இந்த அதிகாரம் புதுசா என்ன தன்னகத்தில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறத. சட்டம் வருது, மறுபடியும் வருது, ஆனா ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் ஒரு புதிய அர்த்தத்தையும் கொண்டு வருகிறது. எனவே எங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி அழகாக வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க தந்தை அவர்களே. நன்றி 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 நன்றி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். 20 அதிகாரம் புனித போர் பற்றி சொல்லக்கூடியது. போர் என்பது புனிதமாகுமா? அந்த இரண்டு வார்த்தைகளே இன்றைய உலகத்திற்கு முரண்படு வார்த்தைகளாக இருக்கின்றன. அதனுடைய விளக்கங்களை நமக்கு பார்ப்போம். இஸ்ரேல் நாட்டு இஸ்ரேல் மக்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்த இறைவன் அவர்களுக்கு ஒரு புதியதொரு நாட்டை கொடுக்கப் போகின்றார். என்னதான் கடவுள் புதியதொரு நாட்டை கொடுத்தாலும், அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தாலும், ரொம்ப தெளிவாக இருக்கிறார் கடவுள். ஏனென்றால், இந்த நாடுகள் மீது உனக்கு அப்சல்யூட் ரைட், அளவு கடந்த உரிமை என்பது கிடையாது. நான் கொடுக்க போகின்ற இந்த நாட்டிலே எல்லைகளை குறிப்பிடுபவனும் நான் தான். ஆனால்தான் வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்லைகள் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது, நான் சொன்னால்தான் இந்த நாட்டில் உனக்கு உரிமைகள் உண்டு. காரணம் என்னவென்றால், நீ பிற நாடுகளை பிடிக்கப் போகின்ற பொழுது அவைகளையெல்லாம் நீயே வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ண கூடாது. அவைகள் உனக்கு அடிப்படையிலேயே அவைகளின் மீது உரிமை இருக்கிறது என்று நீ எண்ணக்கூடாது. அடிப்படையான காரணம் என்னவென்றால், நானே ஆண்டவரே எல்லா நாடுகளுக்கும் தலைவன். ஸோ நீ பிற நாடுகளை பிடிக்கப் போகிற பொழுது உன்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்துவிடும், நீ தான் அந்த நாட்டுக்கு தலைவனோ என்று. அது கிடையாது. எனவேதான் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைந்த பிறகு, அதற்கு முன்பாகவோ, பிற நாடுகளை கைப்பற்ற போர் தொடுக்கின்ற பொழுது சில கருத்துக்கள் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனித போர் பற்றிய பகுதியிலே பல கருத்துக்கள் வருகிறது. அடுத்தது, இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள், தாங்கள் சந்திக்கப் போகின்ற எதிரிகள், எதிரிகள் என்று சொல்வதை விட எதிர் வரக்கூடியவர்கள், இவர்கள் விட பலம் வாய்ந்தவர்கள். ஸோ இவர்கள் விட பலம் வாய்ந்தவர்கள் என்பதற்காக இவர்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் துன்பப்படப் போகின்றோம், கஷ்டப்படப் போகின்றோம் என்று. ஒன்று மட்டும் நிச்சயம், கடவுளை பொறுத்த வரைக்கும் பாலைவனத்திலே இவர்கள் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். வேண்டுமென்றே கடவுள் அவர்களுக்கு கொடுத்தது அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் பண்பட வேண்டும் என்பதற்காக. அங்கே பண்படுத்தல் மட்டுமல்ல, பயணப்படுத்தலும் இருந்தது. பயணம், அந்த பயணப்படுத்துதலே பண்படுத்தல் இருந்தது, பண்படுத்துதலே பயணப்படுத்துதலும் இருந்தது. ஏனென்றால், கடவுளை பொறுத்த வரைக்கும் அந்த பாலைவனத்தில் இவர்கள் பட்ட அந்த வேதனைகளை கொடுக்காமலேயே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்க முடியும். நிச்சயம்தானா? கொடுக்க அந்த துன்பங்கள் படாமலே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்க முடியும். ஆயினும்
மனிதர்களாகி இவர்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆகா, வாழ்க்கை என்பது சொர்க்கம்தான். நாம் உழைக்க வேண்டிய தேவையில்லை, நம்மை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை, துன்பப்பட வேண்டிய தேவையில்லை, கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை என்று மனிதர்கள் நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே பலவிதமான துன்பங்கள், போராட்டங்கள், முக்கல்கள், முனகல்கள், முறுமுறுப்புகள், தாகங்கள், பசிகள் இவைகளெல்லாம் கொடுத்து கொடுத்து வழி நடத்தினார் என்றால் எதற்காக? துன்பங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்பதை உணர்த்துவதற்காக. உண்மைதானே? கடவுள் நினைத்திருந்தால் துன்பங்கள் இல்லாமலேயே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த மக்களுக்கு கடவுள் கொடுக்க விரும்பவில்லை. அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்பவில்லை. இதில் தான் ரொம்ப சோகமானது என்னவென்றால், நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களே துன்பங்களே கொடுக்கக்கூடாது என்பது. அதாவது எந்த பெற்றோர்கள் அதை நினைக்கின்றார்களோ அவர்கள் கடவுள் கொடுத்த அந்த டிசைன், அந்த பிளான், அந்த திட்டத்திற்கு எதிராக செல்கிறார்கள். கஷ்டத்தில் துன்பத்தில் பிள்ளைகள் வளர வேண்டும், அதுதான் பயணப்படுதலும், அதாவது வாழ்க்கை என்பது ஒரு பயணம், பயணப்படுதலும் பண்படுதலும் ஆகும். அடுத்தது, இந்த பயணத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு செய்தி என்னவென்றால் புனித போர். ஸோ இது கடவுளால் கட்டளையிடப்படுகின்ற ஒரு போர். ஏனென்றால் ஒரு நாட்டின் மீது, ஒரு இனத்தின் மீது இஸ்ராயல் மக்கள் போர் தொடுக்கின்ற பொழுது அந்த நாடு, அந்த இனம், அந்த மக்கள், விலங்குகள், பொருட்கள் அனைத்தும் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் புனித போர். புரியுதா? முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். அந்த நாட்டை வெற்றி கொண்ட பின் இஸ்ரேல் மக்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, முற்றிலுமாக அவைகள் அழிக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த நாடு முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் ஆகும். அந்த அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் முற்றிலுமாக அழிப்பதும் இதை குறிப்பது தான் எபிரேய வார்த்தை ஹெரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஏனென்றால் அந்த நாடு முழுவதும் எதற்காக அழிக்கப்படுகிறது? ஒரு, அதாவது எதிர்மறை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அழிக்கப்படுகிறது கடவுளை பொறுத்தவரை வரைக்கும், நேர்மறை வார்த்தையில் சொல்லப்படுகிறது என்றால் தூய்மையாக்கப்படுகிறதாம், புனிதமாக்கப்படுகிறதாம். அந்த நாட்டை சுற்றிலும் அவர்கள் எல்லை வகுத்து கொள்வார்கள், அந்த நாட்டை முற்றிலும் அழித்து விடுவார்கள். எதிலிருந்து அழித்து விடுவார்கள் என்றால், அந்த நாடு அழுக்குப்பட்டு விட்டிருக்கிறது, அந்த நாடு தூய்மையாக இல்லை. எதற்காக தூய்மையாக இல்லை? வேற்று தெய்வ வழிபாட்டுகளில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நாடு தூய்மையாக இல்லை. எனவே அந்த நாடுகள் இப்பொழுது கடவுளுக்காக தூய்மையாக்கப்படுகிறது, புனிதமாக்கப்படுகிறது. அது எப்படி தூய்மையாகும், புனிதமாகும் என்றால் நெருப்பிலிட்டு அழிப்பதன் மூலமாக அவைகள் புனிதமாக்கப்படும். எனவேதான் புனித போர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நிலம் மட்டுமல்ல, யாருமே மிச்சமாக இருக்க மாட்டார்கள். ஹெரம் என்றாலே யாருமே மிச்சமாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் இதை நினைக்கலாம், இதனை எப்படி நியாயப்படுத்துவது? உங்களுடைய கருத்து என்ன? நியாயப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது, ஏனென்றால் போர்களே தேவையில்லை. ஒன்று, அதில் என்ன புனித போர் வேறு? அப்படிதானே, புனித போர், போர் என்றாலே புனிதம் இல்லாதது தானே, உண்மைதானே. ஆனால் அது எதற்காக கடவுள் கொடுத்ததாக இந்த சட்டம் அந்த மக்கள் கடைபிடித்தார்கள் என்றால், ஒன்று நான் சொன்னேன்ல, அதாவது அந்த நாடுகள், அந்தந்த நாடுகள் இயல்பிலேயே இயற்கையிலேயே அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா, அதான் அதோட பாயிண்ட். அப்படின்னு அவங்க நினச்சி அழிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதாம். அவைகள் அழிக்கப்படவில்லை என்றால் அவைகளிலிருந்து எழுகின்ற தீமைகள், அவைகளிலிருந்து எழுகின்ற பாதிப்புகள் பயங்கரமாக இருக்குமாம். ஏனென்றால் அந்த வேற்று தெய்வ வழிபாட்டிலே கலந்திருப்பதால், அந்த தெய்வங்கள் வழிபாடு என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னோம், அவைகளிலிருந்து வருகின்ற பின் விளைவுகள், பக்க விளைவுகள், வருகின்ற பலவிதமான அறநெறி தவறுகள், பலவிதமான இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள், பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள், இவைகளையெல்லாம் அந்த நாடு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவைகள் தன்னிலேயே அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறதா. எனவே தன்னிலே அழிக்கப்படுவதா, அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதால் கடவுளுடைய கட்டளைப்படி இவைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. எனவே
புனித போர் என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நான் அவைகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பது ஒரு பெரிய விவாதம். நிச்சயமாக இன்றைக்கு போர்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்நிய தெய்வம் வேற்று தெய்வம் என்று நாம் வேறுபடுத்தவும் முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உள் மன சுதந்திரம் இருக்கிறது. அவற்றின்படி அந்தந்த தெய்வங்களை அவர்கள் வழிபடுவார்கள். ஆனால் அந்த தெய்வங்களை முன்னிட்டு எழுகின்ற கீழ்த்தரமான அறநெறி தவறான மூட பழக்க வழக்கங்களுக்குரிய செயல்கள் தான் இங்கு பெரிய பிரச்சனை. கரெக்ட். அவைகள் அழிக்கப்பட வேண்டும், மக்கள் அழிக்கக்கூடாது, மாறாக அவைகள் அழிக்கப்பட வேண்டும். எனவே அவைகள் அழிந்து விட்டது என்றாலே அதுவே ஒரு புனிதமாகிவிடும். அவைகள் அவைகளிலிருந்து இந்த மக்கள் தூய்மையாக்கப்பட்டு விட்டார்கள் என்றாலே அதுவே ஒரு புனிதமாகிவிடும். எனவே தூய்மையாக்கப்பட்டுவிடும். எனவே இன்றைக்கு புனித போரை என்பதை நாம் வித்தியாசமான முறையில் பார்க்க வேண்டும். அன்று இருந்தபடி நாம் கண்டிப்பாக பார்க்க கூடாது. அது ரைட். இந்த இணைச்சட்ட நூல் 20வது அதிகாரத்தில் இருக்கிறோம். மூன்று முக்கியமான பகுதிகள் இங்கு இருக்கின்றன. ஒன்று, நகரை முற்றுகையிடுகின்ற பொழுது போருக்கு செல்வதற்கு முன்பாக கொள்ள வேண்டிய வழிபாடு என்னென்ன, ப்ரிப்பரேஷன்ஸ், தயாரிப்புகள் அந்த போர் வீரர்கள் கொள்ள வேண்டும். அது 20வது அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் உள்ள பகுதிகள். போருக்கு செல்வதற்கு முன்பாக கொள்ள வேண்டிய வழிபாடு, தயாரிப்புகள். அடுத்த பகுதி வந்து, போரில் வெற்றி பெற்று நகரை முற்றுகை இடுகின்ற பொழுது அவர்கள் கொள்ள வேண்டிய வழிமுறைகள், சட்டங்கள். 20வது அதிகாரம் 10-18 வரைக்கும். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், மரங்களை வெட்டாது விடுதல். எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல பிறகு மரங்களை வெட்டாது விடுதல், அது 20வது அதிகாரம் 19 முதல் 20 வரைக்கும். இந்த மூன்று பகுதிகள் தான் இந்த அதிகாரத்தினுடைய இந்த மையங்களாக இருக்கின்றன. இப்பொழுது மெதுவாக 1வது வசனத்திற்கு போய் அதிலிருந்து நம்ம விடை விளக்கங்களை தேடுவோம். நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார். ரைட். இது வந்து மக்களை உறுதிப்படுத்துவது. ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு நாடோடிகள் தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க, பயணிகள் தானே வந்துட்டு இருக்கிறாங்க. பயணம் செய்து வருகின்ற பொழுது போர்களுக்கான படைப்பலங்கள் இவர்களிடம் இருக்க வேண்டி தேவையில்லை. குதிரைகள் எங்கே இருக்கும், ஆயுதங்கள் எங்கே இருக்கும், ஒன்றுமே இருக்காத. ஏன்னா இந்த குதிரைகளையும் ஆயுதங்களையும் தூக்கிட்டு வர்றதாவது அவங்க எங்கே அவைகளை தயாரிக்க வேண்டி இருக்கிறது. எப்பொழுதும் மனிதர்கள் ஸ்டாட்டிக், ஒரு இடத்துல பெர்மனண்டாக நிரந்தரமாக உட்காருகிறார்களோ அங்குதான் இவைகளெல்லாம் வளர்க்கப்படும், பாதுகாக்கப்படும், அது போர்களுக்குரிய ஆயுதங்களும் உருவாக்கப்படும். இந்த மக்களை யாரு, நாடோடிகள் பயணிகள். ஸோ இந்த பயணிகள்கிட்ட இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய தேவையில்லை, இருக்காது. அடுத்தது, ஏற்கனவே செட்டிலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் இவர்களை விட அதிகமானவர்களாக இருக்கலாம். ஸோ எண்ணிக்கையிலும் படைபலத்திலும் அவர்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த ஒரு கருத்து மோசைக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அங்கு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை, ஏற்கனவே 40 வருஷம் அவர் பாலைவனத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா, மிதியா நாட்டு பாலைவனத்தில் வாழ்ந்து அனுபவம் பெற்றவர். அந்த ஒரு பணி அனுபவம் ஏற்கனவே 40 வருஷம் அவருக்கு இருக்குது. இவர் கடைசி 40 வருஷத்தில் மக்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், அந்த அதனால் அவருக்கு அந்த ஏறக்குறைய அந்த ஏரியா முழுவதும் எப்படி இருக்கும் என்பது மிக மிக நன்றாக தெரிந்திருக்கிறது. ரைட். ஸோ இந்த இதில் அவர் கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ பயப்படாதே, அஞ்சாதே. ஏனென்றால் முதல் பகுதியில் நமக்கு முதல் அதிகாரங்களில் பார்த்தோம், அந்த மன்னர்கள், இரண்டு பெரிய மன்னர்கள், சீகோன், ஓக், அந்த பாஷான் பகுதியில் புல்வெளிகளில் சமவெளிகளில் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு அனுபவமும் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் நீ அஞ்சாதே பயப்படாதே என்பதுதான்.
அடுத்ததாக எதற்காக அஞ்சாதே பயப்படாதே என்று சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு இராணுவ அணிவகுப்பு, அந்த வார்த்தை கமான் ஆன் யுவர் மார்ச் கெட் செட், இந்த மாதிரிப்பட்ட அந்த இராணுவ அணிவகுப்பினுடைய லாங்குவேஜ் தான் இந்த அஞ்சாதே பயப்படாதே போருக்கு செல் அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த அஞ்சாதே பயப்படாதே என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம், இவ்வளோ பெரிய எகிப்து நாட்டிலிருந்து நான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், சரிதானே? இவ்வளோ பெரிய எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ஆஃப்டர் ஆல் இந்த மக்களையெல்லாம் என்னால் தோற்கடிக்க முடியாதா? எனவே அஞ்சாதே பயம், அந்த எகிப்து அனுபவம் தான் அந்த மக்களுக்கு அத்தாட்சி அனுபவமாக, சாட்சி அனுபவமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நிறைய பேர் சாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, தங்களுக்கு நடந்த நல்ல ஒரு செயலை வைத்து சாட்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எகிப்தில் நடந்த அந்த ஒரு நல்ல அனுபவத்தை மக்களுக்கு அவ்வப்பொழுது கடவுள் சாட்சியமாக, அத்தாட்சி அனுபவமாக குறிப்பிடுவார், சொல்லுவார். இறுதியாக அஞ்சாதே பயப்படாதே சொல்கிறதுக்கு மிகவும் முக்கியமான கடைசி காரணம், கடைசினா ரொம்ப கடைசி இல்லை, அதுதான் முழுமையான காரணம் என்னவென்றால், போர்களுக்கு செல்வது யார்? ஒரு போர் ஏற்படுகின்ற பொழுது போருக்கு செல்வது யார்? நீ அல்ல, கரெக்ட் தானே? கரெக்ட். உனக்காக போரிடுவது யார்? நான், நான் தான், யாவே கடவுள் நான், யாவே கடவுள் தான். எனவே இந்த நானே உனக்காக போரிடுகின்ற பொழுது நீ பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அது வந்து அடிப்படையான ஒரு இறையியல் சிந்தனை, ஒரு வாழ்வியல் சிந்தனையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ரைட். ரெண்டாவது, டூ ரெண்டு இதில் நாலு வரைக்குள்ள வசனங்கள். நீ போரிட தொடங்கும் முன் குருக்கள் முன் வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது, இஸ்ரேலே கேள், இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன்வந்துள்ளீர்கள், உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம், ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார். ரைட், இதான சொல்லி முடிச்சேன். உங்களுக்காக போர் புரியவும், உங்களை காப்பாற்றவும், உங்களை பலப்படுத்தவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே முன்னுக்கு செல்கிறார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் குருக்கள் லேவியர்கள் வந்து எழுச்சியுரை ஆற்றின? இது வந்து இதுக்கு பேர் எழுச்சியுரை. அந்த இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் வந்து இங்கிலாந்தினுடைய மிகச்சிறந்த பிரதமர்களிலே ஒருவராக கருதப்பட்டவர். அவர் மிக உயர்ந்த மனிதராகவும் கருதப்பட்டவர். அவருடைய ஒரு எழுச்சியுரையை, இரண்டாவது உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த இங்கிலாந்து படை வீரர்கள் பின் வாங்கியதாக, போரில் அந்த தளத்திலிருந்து களத்திலிருந்து பின்னுக்கு வந்ததாக ஒரு செய்தி கிடைத்த பொழுது, அவர் உடனே ரேடியோ, அந்த டைமில் ரேடியோ தான் இருந்தது, அந்த ரேடியோவில் ஒரு எழுச்சியுரை ஆற்றினாராம். அந்த எழுச்சியுரையை கேட்ட அந்த போர் வீரர்கள் முன்னுக்கு சென்றார்கள், கடைசியில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அவருடைய அந்த எழுச்சியுரை தான் அவர் அப்படியே இரண்டாவது உலக போரில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியது. நான் போருக்காக அதை சொல்லவில்லை, மாறாக இப்படிப்பட்ட தருணங்களில் எழுச்சியுரைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஓகே, என்னுடைய கருத்து போர்களே தேவையில்லை, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதாவது நாங்கள் அமெரிக்காக போர் செய்கிறோம், ஒத்து போகலை, முரண்பாடுகள், அமெரிக்காக போரா? அது எப்படி? அது இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒன்று போகலையே. நாங்கள் சமாதானத்திற்காக சண்டை செய்கிறோம், அது சொல்ல முடியுமா யாராவது? சமாதானத்திற்காக நாங்கள் சண்டை போடுகிறோம் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதான், இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் இன் வேர்ட்ஸ். ஓகே, அதனால் அந்த முரண்பா. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் போர் என்பதே தேவையே இல்லை. மனிதர்கள் பிறந்தது போருக்காகவா? வாழ்வதற்காக தானே பிறந்திருக்காங்க. மனிதர்கள் பிறந்தது சாவுக்காகவா? வாழ்வதற்காக பிறந்திருக்காங்க. 25 வயது முதல் 20 வயது முதல் 30 வயது வரைக்கும் உள்ள அந்த ஆண்கள் போருக்கு போகிறார்கள், சாகிறார்கள், லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சாகிறார்கள். அவர்களுக்கு என்று வாழ்வதற்கு உரிமை இல்லையா? சாக பிறந்தவர்களா போர் வீரர்கள்? அவர்களும் வாழ பிறந்தவர்களே. எனவே எனக்கு அந்த லாஜிக், அந்த சிந்தனை இதுவரைக்கும் புரியவே இல்லை. எதற்காக நாடுகளுக்கிடையே போர்கள் வேண்டும் என்கின்ற, ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை கொடுத்தாச்சு சரிதானே, கடலுக்கு எல்லை கொடுத்தாச்சு,
ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக போர்கள்? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும், வளமான வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும். அப்படி அந்த ஒரு மனித நேயத்தோடு செயல்பட்டு விட்டோம். இந்த ஒரு கொள்கையை ஏன் உலக நாடுகள் உலக தலைவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? எதற்காக போர் என்பதுதான் எனக்கு அந்த லாஜிக்கை புரியவே இல்லை, இதுவரைக்கும் புரியவே இல்லை. மேபி அந்த போர்களை புரியக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையோ என்னன்னு தெரியல. ஸோ சண்டைக்காக நாங்கள் சமாதானத்திற்காக நாங்கள் சண்டை செய்கின்றோம் ஒத்து வரவே இல்லை. ஓகே ரைட். எழுச்சுரை ஆற்றுவார்கள். இந்த எழுச்சுரை இந்த குருக்கள் இது ஏனென்றால் குருக்கள் இல்லை என்ற லேவியர்கள் போரிலிருந்து அவர்கள் விதிவிலக்கு, அவர்கள் போருக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை, விதிவிலக்கு. எண்ணிக்கை நூல் 1:47-53. இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை, ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரேல் மக்களுள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம், லேவியரை உடன்படிக்கை கூடாரம் அதன் பணிப்பொருள்கள் அதற்கு சொந்தமான அனைத்து பொருள்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து, அவர்கள் கூடாரத்தையும் அதன் பணிப்பொருள்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள் அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருபவர்கள். ரைட், இவ்வளவுதான். ஸோ லேவியர்களுக்கு உடன்படிக்கை பேழை, அது கூடாரம், அதை தூக்கிச் செல்லக்கூடியவர்கள், அதை பேணி பார்க்கக்கூடியவர்கள், பிற்காலத்தில் ஆலயம் மைய வழிபாட்டு தலம் உண்டு என்றால் அங்கே உள்ள பணிகளை எல்லாம் இந்த லேவியர் குருக்கள் செய்ய வேண்டியவர்கள். எனவே அவர்களை எண்ண வேண்டாம் என்றால், அவங்க என்றாங்கன்னா போருக்கு தான் என்றாங்க. ஓகே, எவ்வளவு படை வீரர்கள், எவ்வளவு ஆண்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், போருக்கு தகுதியான ஆண்கள் எத்தனை பேர் இருக்கு, அதுக்கு தான் எண்ணிக்கையே. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேற எதுக்காக இல்லை, போருக்காக தான் அவர்கள் எண்ணினார்கள். எனவே அவர்களை என்ன வேண்டாம், அவர்களை தவிர்த்து தான் நீ கொள்ள வேண்டும் என்று. அடுத்தது, இந்த லேவியர்கள் எதற்காக, இந்த குருக்கள் எதற்காக வந்து பேசினார்கள் என்றால், குருக்கள் பொதுவாக ஆலை பணிகளிலே, இறை பணியிலே, அந்த உடன்படிக்கை பேழை பணியிலே நேரடி நெருங்கிய தொடர்புடையவர்கள். ஸோ அந்த குருக்கள் பேசுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு, அந்த பேச்சை கேட்கின்ற மக்களுக்கு, ஆஹா, இவர்கள் அவர்களை கடவுளுடைய பிரதிநிதிகளாக பார்த்ததால் அந்த மக்களுக்கு அந்த பேச்சுக்கள் உடன்படக்கூடிய வகையில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அந்த போருக்கு செல்வோர் எவரும் இஸ்ரேலர் அல்ல, மாறாக அவர்களின் ஆண்டவராம் கடவுளை அவர்களுக்காக போருக்கு செல்கிறார். இதை ஒரு போர் வீரன் சொல்லுவதை விட ஒரு லேவிய குரு அல்லன குருக்கள் சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுக்கு கரெக்ட் தானே அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதான் அதனுடைய பாயிண்ட்டு. கணக்கு எப்படி கணக்கை தணிக்கை செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஆடிட்டர் சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இனிய இதயங்களே, இணைச்சட்ட புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்களேன், என்னுடைய வீடு என்று கட்டுகின்ற பொழுது என்னுடைய உயிர் மூச்சு அங்கே இருக்கிறது, அந்த சுவர்களை எல்லாம் நான் தொட்டு இருக்கிறேன். அவன் அந்த போருக்கு சென்று மடிந்து விட்டான் என்றால் அந்த முதல் பயனை இவன் பொது பயன்பாட்டிற்கு விடுவதன் மூலமாக அழுக்காக்கி விடுகின்றான்.